அன்பு நெஞ்சங்களுக்கு மிடேஎஃப்எம் 2020 உங்கள் ரமணியின் அன்பார்ந்த வணக்கங்கள். இன்று உங்களிடம் நான் பகிர்ந்து கொள்ளப் போவது அன்பு என்ற தலைப்பை பற்றி. அன்பு என்பது இவ்வுலகத்தில் உள்ள அனைத்து உயிரினங்களுக்கும் பொதுவானது. அது மனிதனாக இருந்தாலும் சரி, மிருகமாக இருந்தாலும் சரி. ஒரு தாய் ஒரு குழந்தையை கருவுறும் காலத்திலிருந்து அந்த குழந்தை வெளிவந்து தந்தையினுடைய அன்பை பெறும் காலத்திலிருந்து தாய் தந்தையர் அந்த பிள்ளைகளை விட்டு பிரியும் காலம் வரை அன்பு என்பது இருக்கின்றது. அந்த அன்பு என்பது அதிகமாக இருப்பதோ குறைவாக இருப்பதோ அது ஒவ்வொருவருடைய அணுகுமுறையை பொறுத்திருக்கிறது. பெற்றவர்கள் பிள்ளைகளிடம் செலுத்தும் அன்பு என்பது என்றும் ஒரு கடுகளவு கூட குறைந்தது கிடையாது. ஏன்னா தன்னுடைய குழந்தைகள் இந்த சமுதாயத்தில் நல்லா முன்னுக்கு வரணும், நல்ல பெரியவங்களாகணும், நல்ல வேலை செய்யணும் அப்படின்றது அவங்களுடைய எண்ணம். ஆனால் இப்போ இருக்க சூழ்நிலையில் பிள்ளைகள் தாய் தந்தையோட அன்பு அப்படின்றத அந்தளவு பெருசாக எடுத்துக்கிறதில்ல. காரணம் என்ன அப்படின்னா பெற்றவங்களுடைய கட்டுப்பாடுகள் தான். அந்த கட்டுப்பாடுகள் அப்படின்றது நம்மளுடைய முன்னேற்றத்துக்காக தான் இந்த கட்டுப்பாடுகள் அப்படின்றத அவங்க என்ன பண்ணுறதில்ல, ஒரு பெரிய விஷயமாக எடுத்துக்கிறதில்ல. காரணம் அவங்களோட வயசு, அடலசன்ஸ் ஏஜ். அப்போ ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ராம்னு சொல்லுவோம். அந்த ஏஜில் அவங்களுக்கு எது சொன்னாலும் கோபம் வரும், எடுத்துக்கிற பக்குவம் இருக்காது. அப்போ அந்த பெற்றவங்கள் மேலே அவங்களுக்கு என்ன தான் வரும், கோபம்தான் வரும். இது அவங்க மேலே ஒரு வெறுப்பையே வர ஆரம்பிச்சிடும். ஆனால் பெற்றவங்க தன்னுடைய பிள்ளைங்கள் மேலே அன்பு என்றைக்கும் வந்து என்ன பண்ணுறதில்ல, குறையிறதே கிடையாது. இந்த பெற்றவங்களுடைய அன்பு அப்படியே இருக்கும், ஆனால் பிள்ளைங்களுக்கு அன்பு கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். இந்த அன்பு அப்படின்றது எப்போ திரும்ப அதிகமாகும்னா பெற்றவங்க அவங்கள விட்டு போனதுக்கப்புறம் தான். அவங்க இருக்கிறப்ப அந்த அன்பு அவங்க செலுத்துறது இல்லை. அது பெற்றவங்க நம்ம வந்து வளர்க்குற காலத்துலேயும் சரி, அவங்க நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு மின் வாழ்க்கையை தேடி கொடுத்த காலத்துக்கு அப்புறமும் சரி, நம்ம அந்த அன்பை வந்து என்ன பண்ணுறதில்லை, கண்டினியூ பண்ணுறதில்லை. பெற்றவங்க பிள்ளைங்கக்கிட்ட இருக்க அன்பு மாதிரி நம்ம வந்து அவங்ககிட்ட செலுத்துறது கிடையாது. அதுதான் சொல்லுவாங்க, பெத்த மனம் பித்து அப்படின்னு சொல்லி, பிள்ளை மனம் கல் அப்படின்னு. ஸோ நம்ம பெற்றவங்க இருக்கிறப்பவே அந்த அன்பை அவங்கக்கிட்ட செலுத்தணும் அப்படின்னா கட்டாயம் அந்த பெற்றவங்களுக்கு அந்த மகிழ்ச்சி அன்புன்றது ரெட்டிப்பாகும். அவங்கக்கிட்ட இருக்க அந்த அன்பு அப்படின்றது ரெட்டிப்பாகும். நம்ம அதை செய்ய தவறிடுறோம். அதனால் ஒவ்வொருத்தரும் நம்மளுடைய பெற்றோர்கள் நம்மளுக்கு செய்கிறது நம்மளுடைய முன்னேற்றத்துக்கு அப்படின்றத நினச்சிக்கிட்டு நம்ம அவங்கள்ட்ட அன்பு செலுத்த ஆரம்பித்தோம்னா கட்டாயம் நம்மளுடைய லைஃப்பில் நம்ம முன்னுக்கு வர முடியும். அன்பு நிறைய வகை இருக்குது. சகோதர சகோதரிகளுக்குள்ள அண்ணன் தங்கையிடம் செலுத்துகிற அன்பு, தங்கை அக்காவிடம் செலுத்துகிற அன்பு, அக்கா தம்பியிடம் செலுத்துகிற அன்பு, எத்தனையோ வகைகள் இருக்குது. ஆனால் இதெல்லாம் ஒரு காலகட்டம் வரைக்கும் தான். அன்புன்றது எது தான் நீடிச்சு இருக்கும் கடைசி வரைக்கும், தாய் தந்தையிடம் செலுத்துகிற அன்பு தான். தாய் தந்தை நம்மளிடம் செலுத்துகிற அன்பு தான். அவங்க இருக்கிறப்பவும் அந்த அன்பு இருக்கும், அவங்க போனதுக்கப்புறமும் அந்த நம்மக்கிட்ட அந்த அன்பு நீடிச்சிட்ருக்கும். ஏன்னா அந்த அன்பில் எந்த விதமான ஏமாற்றமும், எந்த விதமான கள்ளங்கபடமும், எந்த விதமான துரோகம் எதுவுமே இருக்காது. அது அப்படியே என்னன்னு சொல்லுவோம், ப்யூர். பெற்றவங்க நம்மக்கிட்ட செலுத்துகிற அன்பு அப்படியே என்ன சொல்லுவோம், 100% ப்யூருன்னு சொல்லுவோம். அந்த மாதிரியான ஒரு அன்பு நம்மளுக்கு இந்த உலகத்தில் கிடைக்கிது. இந்த உலகத்தில் நம்ம வாழறது இது ஒரு ஜென்மம்னு சொல்லுவோம். அடுத்து என்ன ஜென்மமோ, என்ன பிறவியோ நம்ம பிறக்க போகிறது. அப்போ இந்த பிறவில் கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க இந்த வாழ்க்கையில் நம்ம நம்மளோட பெற்றோர் இடத்துல அன்பு செலுத்தி வாழணும். மதர் தெரசா என்ன சொல்கிறாங்க, பெற்றவங்களிடத்தில் நம்ம அன்பு செலுத்தி வாழணும்னு நான் சொல்கிறேன். மதர் தெரசா
உன்மேல் அன்பு செலுத்துபவர்களிடம் அன்பு செலுத்துபவர்களை நேசி. அதை விட உன் மேலே கோபமாக இருக்கிறவங்கள விட கோபமாக இருக்கிறவங்கக்கிட்ட அன்பை அதிகமாக செலுத்து அப்படின்னு சொல்கிறாங்க. அதை விட அதிகமாக செலுத்து அப்படின்னு. அப்போ நம்ம பெற்றவங்க நம்மளை செய்தது கரெக்டு தானே? நம்ம வந்து என்ன பண்ணுறோம், நம்ம பெற்றவங்க மேலே நம்மளுக்கு கோபம் வருது அவங்க எது சொன்னாலும். ஆனாலும் நம்மளோட பெற்றவங்க நம்மளை என்ன பண்ணுறதில்ல, வெறுக்கிறதில்ல. ஸோ கட்டாயம் நம்ம எல்லாம் என்ன பண்ணணும், நம்மளுக்காகவே வாழ்ந்துட்டுருக்க நம்ம பெற்றோர்களை கட்டாயம் நேசிக்கணும். நம்மளோட பெற்றோர்களை நேசித்து அவங்கள்ட அன்பை என்ன பண்ணணும், அவங்கள்ட பாசத்தை ரெட்டிப்பாக்கணும் அப்படின்றது தான் இன்றைக்கி உங்களோட நான் பகிர்ந்துக்கிட்டது. ஸோ ஸ்டே டியூன் டு மிட் டே எஃப்எம் 2020. பாய்.